கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட இரண்டு பேர் தீயணைப்பு துறையினரால் மீட்கப்பட்ட ட்ரோன் காட்சிகளை காணலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சந்தோஷ், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மணிஷா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ளது முடியனூர் கிராமம். இந்த கிராமத்தில் தென்பெண்ணை ஆற்றிலிருந்து திருக்கோவிலூர் பெரிய ஏரிக்கு கிளை வாய்க்காலானது செல்கிறது. இந்த வாய்க்காலின் பேரானது சித்தேரி வாய்க்கால். இந்த வாய்க்காலின் மூலமாக திருக்கோவிலூர் ஏரிக்கு நீர்வரத்து செல்வது வழக்கம். தற்போது தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாகவும் சாத்தனூர் அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் திறந்து விடப்பட்ட நீரின் காரணமாகவும் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக தென்பெண்ணை ஆற்றின் கிளை வாய்க்கான சித்தேரி வாய்க்காலிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த நிலையில் இந்த சித்தேரி வாய்க்காலானது திருக்கோவிலூரிலிருந்து முடிநீர் செல்லும் சாலையின் நடுவே செல்கிறது. வாய்க்காலில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் அந்த திருக்கோவிலூர் முடிநீர் சாலை முழுவதுமாக துண்டிக்கப்பட்டது. இந்த நிலையில் இரண்டு இளைஞர்கள் முடியனூரில் இருந்து திருக்கோவிலூர் நோக்கி வந்துள்ளனர். அவர்களை செல்ல வேண்டாம் என தடுத்தும் அதனை கேட்காமல் வந்துள்ளனர். நீரின் வேகம் அதிகரித்ததால் இரண்டு இளைஞர்களும் ஓடையில் அடித்து செல்லப்பட்டு சிறிது தூரம் சென்று அங்குள்ள ஒரு பாறையில் தஞ்சமடைந்தனர். பின்னர் முடியனூர் கிராம மக்கள் திருக்கோவிலூர் தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினருக்கு இது சம்பந்தமாக தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் அங்கு வந்த தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினர் 3 மணி நேரமாக போராடி கயிறு மூலமாக அந்த இளைஞர்களை அங்கிருந்து மீட்டனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.